என்ன பழக்கம்னா இது, என்ன பழக்கம், ஹோண்டா கம்பெனி ஓனரு என்ன பழக்கம்னு. நாங்கள் என்ன இந்தியக்காரங்களாம் இழிச்சவாய் நினச்சிட்டு இருக்கீங்களோ, நாங்கள் என்ன பெட்டி பெட்டி கிலோ பணத்தை நிறைய அடக்கி வச்சுருக்கோம் நினைக்கிலோ. என்ன உங்கள் வண்டியெல்லாம் நாங்கள் வாங்கி ஓட்டப்படாதா, வந்து விலையை கேட்டால் இப்படி தலையை சுத்த வைக்கிறீங்கள என்ன. நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டாமா, நாங்கள்லாம் உங்கள் இந்தியாவில் உங்கள் ஹோண்டாங்கிற கம்பெனி என்ன மரியாதையில் வச்சுருக்கோம் தெரியுமா. அட போங்க கைஸ், இந்த ஹோண்டா கம்பெனிக்காரங்க 500X, அதாவது CB 500X ஒரு வண்டி விட்டுருந்தாங்கல்ல, அதில் ஒரு மருவை எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் ஒரு அப்படியே டிசைனை முடிச்சு லைட்டாக மாற்றி இப்போ வந்து NX 500 அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க பார்த்துடுங்க. அட்வென்ச்சர் வண்டி, வெறித்தனமான பவர். அப்போ அந்த பவரில் நம்ம வந்து சரி இந்த வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி விலையை போய் தேடப்போனால் 7 லட்சத்துலேருந்து 9 லட்சத்தில் இருக்குதான். சரி 500cc ஏன்டா இந்த ரேட் வச்சிருக்கிய, ஹோண்டா தானே நம்ம இந்தியாவில் நல்லபடியாக இருக்கிற வண்டி தானே, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சிருக்கிய அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு தேவை உள்ளது தேவை இல்லாததுன்னு நிறைய வச்சிருக்காவ. பவரில் நம்ம ஹிமாலயன் கூட போட்டி போடுறாவ. ஹிமாலயன் 452 NX 500 இருக்கு இல்லையா, இதுக்கும் பவரில் வேணால் கிட்டத்தட்ட பக்கத்தில் அந்த மதுரைக்கு திருச்சிக்கு கேப்பு தான் இருக்குது. ஆனால் அந்த விலையில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் இருக்குதுங்க, அவ்வளோ லாங்கு விலை டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. நம்ம ஹோண்டாட்ட கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா CB 250 தான் நம்ம வந்து கொஞ்சம் கேட்டோம். ஃபேரிங்ஸோடு போட்டாலும் சரி, நீ நேக்கடில் போட்டாலும் சரி, அந்த வண்டியை மார்க்கெட்டில் விடுப்பா, அந்த அதுக்கு ரசிகர்கள் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பட் அது அவங்க காதில் வாங்காமல் இப்போ புதுசாக NX 500 சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா NX 500 எந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹிமாலயன் 452 இதுக்கும் என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹோண்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பைக்கு, இன்ஜின் வைஸில் ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹோண்டா பைக்கை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஹோண்டா 250cc 300cc 500cc வண்டி போட்டுச்சுன்னா நம்ம வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம். சமீப காலமாக அட்வென்ச்சர் பைக்கு மேலே ஒரு தனி ஈர்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹோண்டாவும் தனியாக ஒரு அட்வென்ச்சர் பைக்கு போடுறாங்க அப்படின்னாச்சுன்னா முத முறையாக நம்ம போய் அதை எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்குறத விட வேறு என்ன வேலை இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம CB 500X சொல்லி விட்டுருந்த அந்த வண்டியை தான் இவங்க சின்ன சின்ன பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து NX 500 அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. 471cc 6-speed மேனுவல் கியரில் 196 kg வெயிட்டில் 17.5 liter டேங்க் கெப்பாசிட்டியில் அந்த வண்டி வருது. இந்த வண்டியோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 830mm, நம்ம ஹிமாலயனை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 46.9 PHP பவரை 8600 RPM கொடுக்குதுங்க. 43 NM டார்க்கு 6500 RPM கொடுக்குது. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோவாவோடது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோலிங் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 180mm கொடுத்துருக்காங்க. இது இந்த வண்டிக்கு ஓகேவா ஓகேவா இல்லைங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் மற்ற வண்டிக்கு ஈக்குவலாக இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை தான். நம்ம மும்பையில் வந்து அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 671000 வருது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த வண்டி ஒருத்தா என்னாச்சுன்னா அவங்க சொல்கிறது ஒருத்து தான், நம்ம வந்து ஒருத்து இல்லைன்னு சொல்லுவோம், ஏன்னா ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இந்த இன்ஜினை கொஞ்சம் பாராட்டியே ஆகணுங்க, பேரலல் டின் இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸும் கொண்டுருக்குது, ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குதுங்க. இது ஸ்டைலும் இந்த இன்ஜினும் சேர்ந்து இதை வந்து மாசிவான ஒரு லுக்கில் கொடுக்குது இந்த வண்டியை. NX 500 வந்து ஒரு டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா ரேலி எடிஷன் பைக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிசைனை காப்பி பண்ணி அதாவது இன்ஸ்பயர் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் உட்காந்துருக்க பொசிஷன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நம்ம லாங்காக வண்டி ஓட்டும் போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, பாடி பெயின் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பட் ஃப்ரண்ட்டில் எவ்வளோக்குள்ளே லுக் வைஸில் நல்லா இருக்குதோ அதை விட பேடாக வந்து பேக் சைடில் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CB 200X அளவுக்கு தான் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் வளைஞ்சு கூட போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவங்க நார்மலாகவே யூனிகார்ன் ஸ்டைலில் சீட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. ஹோண்டா NX 500 வந்து ஃப்ரண்ட்டில் 19 inch அலாய் வீல்ஸும் 17 inch பேக்கில் அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வித் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் டயர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆஃப் ரோடில் போகும்போதும் பிரேக்கிங்க்கும் அப்புறம் ஆஃப் ரோடில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கும் நல்லாயிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 296mm டபுள் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதனால் பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். பேக்கில் வந்து சிங்கிள் டிஸ்க் தான், 240mm கொடுத்துருக்குறாங்க. 12 channel ABS கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக வருமே உங்களுக்கு. 12 channel ABS கொடுத்துருக்காங்க, அது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வரும் உங்களுக்கு. எப்போவுமே ஒருத்தருடைய முகத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் முகத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 inch கலர் DFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனும் அதில் டிஸ்பிளே ஆகும். நம்ம இமாலயனில் இருக்கிற இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜி எல்லாமே அவங்க அப்போவே கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த டெக்னாலஜி எல்லாமே அந்த நீட்டான ஒரு டிஸ்பிளேல பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரொஃபஷனான லுக்கு கிடைக்குதுங்க. அந்த லுக்லேயே நம்ம ஃப்ரண்ட் விஷன் வந்து சூப்பராக அமைஞ்சிடுது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 160/60/17 இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110/80/19 இருக்குது. என்னடா தமிழில் இங்கிலீஷும் மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அதுதாங்க வருது, அதனால் அப்படியே சொல்லிடுறேன் நான். எனக்கு தெரிஞ்சது தான் உலகங்கிற மாதிரி நான் எப்போவுமே இந்த வண்டிக்கு ஆப்போசிட்டில் நான் இமாலயனை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இதோடைய நேரடி போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்கே 502 தான். விலையிலையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி அதுக்கு போட்டியாளராக இருக்குது, அது மட்டும்தான். ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சொல்லி அடித்த கில்லி மாதிரி இருக்கிற இந்த வண்டி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவில் சேல்ஸ் ஆகும், இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பிடிச்சிருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குதா? ஹோண்டா கம்பெனியில் இந்த மாடல் ஓகே தானே அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கொட்டி கிடக்குது, பட் விலையில் டாப்பாக இருக்குது, அதை வாங்கலாமா இல்லைனாச்சுன்னா ஃபியூச்சர்ஸ் வகையில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹிமாலயன் 452 வாங்கலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விலை எனக்கு முக்கியம் இல்லையா, எனக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோண்டாவில் NX 500 வாங்கலாம். இல்லை எனக்கு போதும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற நம்ம ராயல் என்ஃபீல்டோடைய ஹிமாலயனே போதும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் 4,00,000+ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது ஒரு அட்வென்ச்சர் பைக்கை தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கிறாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். போயிட்டு வரேன்.